முதலில் உங்களின் கேள்வியின் முதல் பாகத்தை பார்ப்போம். அதில் வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக வந்து அந்த உள் விசாரத்திற்கு உள்ள எப்படி வந்து நிற்கணுன்றதை வந்து உணர்ந்திருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்க. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளே தனியாக ஒரு ஸ்பீக்கர், ரெக்கார்டிங் மிஷின், ஆடியோவை வந்து பதிச்சுக்கிறது, வெளிப்படுத்துறது, உள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறது, உள்ளே வந்து உணர்ச்சிகளுக்கு விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, தனக்குத்தானே சுய வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களையும் உள்ளே வந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறது, ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட உட்கார ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் இது நாள் வரைக்கும் எப்படியெல்லாம் மனத்தை உபயோகிச்சிருக்கீங்களோ அப்படியே திருப்பி உங்களுக்கு போட்டு காமிக்கும். அது ஃபுல்லாக வந்து விசாரத்தினுடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது நாள் வரைக்கும் அதை கையாண்ட விதங்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்ககிட்டயே உள்ள, நீங்கள் குவைட்டாக இப்போ உட்காரணும்னு நினச்சி உட்காடுறீங்க, விசாரம் பண்ணணும்னு நினச்சி உட்காடுறீங்க, அப்போ வந்து எல்லாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் பேசினதெல்லாம் உங்களுக்கே வந்துக்கிட்டு இருக்கும், அன்கன்ட்ரோலபுளாக இருக்கும், அதெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க. ஆமாம், அப்படி தான் நடக்கும் முதல்ல. அதற்கப்புறம் வந்து பட்டு இதுக்கெல்லாம் வந்து பொறுத்துக்கணும், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையும் நிதானத்தோடையும் அப்படியே உள்ள அந்த பேச்சை அப்படியே விடணும். பார்த்தீங்கன்னா பேசி பேசி அதுவே ஓஞ்சி போயிடும், ஓஞ்சி போய் நின்றுடும், யாருக்கும் வியாக்கியானம் கொடுக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் தங்களை யாரோ ஒரு ஸ்பெஷலான ஒரு நானாக நினச்சிக்கிட்டு அந்த மனத்துக்கு ப்ரூவ் பண்ணுறது தான் வாழ்க்கையாக. இங்கே செயல்கள் மூலமாகவும் பேசுதல்கள் மூலமாகவும் விவகரித்தல் மூலமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து இப்போ வந்து இந்த நீங்கள் விசார காலத்தினுடைய ஆரம்பத்தில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். பட் அது வெளிப்படுறதுக்கு கூட யாரோ ஒருத்தன் உள்ளே இருக்கணும்ல, ஒருத்தன் வந்து சாலிடாக ஒருத்தன் வந்து உள்ளே உட்கார்ந்துருந்தா தானுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ விசாரம் பண்ணுற காலத்தில் திருப்பி உங்ககிட்டேருந்தே அது ரெக்கார்டட் இது போல் அன்கன்ட்ரோலபிளாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து நம்ம பார்க்க தவறிட்டோம், ஆனால் இப்போ வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கான். இதுதான் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட நிகழ்ந்துருக்கு. அதாவது உங்ககிட்ட உட்கார்ந்த உடனே அன்கன்ட்ரோலபிளாக இது நாள் வரைக்கும் வாழ்க்கையாக வாழ்ந்த அந்த உடம்பு மயமாக இருந்த நான் பாவம் இதை இதெல்லாமும் நினச்சிது, பேசிச்சு, மற்றவங்களுக்கு உணர்த்த ஆரம்பணும்னு நினச்சிது, அப்புறம் அறிதல் தெரிதல் புரிதல் எல்லாம் வந்து ரொம்ப சாலிட் பாயிண்ட்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு தனக்குள்ளேயே பதிப்பவன் யார் என்று தெரியாமல் பதித்து கொண்டே நான்குள்ளே பதிச்சுட்டு இருந்தது. அந்த நான் தான் இப்போ வந்து வெளிப்பட்டு சீறிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்குன்றதை ஃபஸ்ட்டு உணருங்கள். அதற்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த ஊரடங்கு காலம் பூரா ஒரு உத்தம சாதகனுக்கு ஒரு வேட்டைக்களம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்தால எழுந்ததுலேருந்து எழுந்துண்டவன்லேருந்து அந்த உடல் அசைவுகள் கூட கொஞ்சம் கூட வந்து பற்றி கொள்ளாமல், அவைகளுடன் அடையாளம் வைத்து கொள்ளாமல், அதாவது உடம்பு உடல் உணர்ச்சிகள் அடையாளம் வைத்து கொள்ளாமல், அங்க நினைப்புகளாகவும் உணர்ச்சிகளாகவும் உள்ளுக்குள்ள ஒரு அருவ சக்தியே வந்து நானாகவும் மனமாகவும் புத்தியாகவும் உலவிக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து அடிப்படையாக வந்து அங்கே இருந்தால் தானே வரும். அங்கே எதுகிட்ட இவைகள்லாம் இருக்குது, இந்த உணர்ச்சிகள், உலக விவகாரங்கள் எல்லாமே, சகலமும் எண்ண ஓட்டங்களும் எதுகிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நானே ஒரு பதிக்கும் எந்திரமாக மாறி கிடக்கு அறியாமையினால. ஏன்னா வந்து யாருமே வந்து உள்ளுக்குள்ள ஒரு பெரும் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு உண்மை பொருள் இருக்குது, அதுவும் ஆழுறக்கம் மாதிரி இருக்குது, அதுதான் உள்கடன்னு சொல்லப்படுற, தமிழ்நாட்டில் சொல்லப்படுற கடவுள் தன்மையாக இருக்குது, அப்படிலாம் யாரும் வந்து உணர்த்தவும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து அது உங்களுக்குள்ளேயே வந்து ஃபஸ்ட்டு நிகழறத மிக மிக பொறுமையாக படுக்கையிலேருந்து நீங்கள் காத்தால விழிப்பு வந்த உடனேயே அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிங்க. நல்லா ஒரு 1 ஹவர் பாருங்கள்,
பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது, நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண நினச்சது, நீங்கள் வாழ்க்கையாக வாழ்ந்தது அப்படி அப்படின்றதெல்லாம் தான் திருப்பி திருப்பி வருது. வேற புதுசாக அங்கே வந்து வரத்துக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அவைகளெல்லாம் வந்து தானாக நீர்த்து போகணும், ஒன்றுமே சாரமற்றதா சக்கையற்றதா போகணும். அந்த அந்த உள்பேசுதல்கள், அந்த உள்ளுக்குள்ள வீடியோக்களாக, ஞாபகங்களாக, மெமரியாக மொத்த பிரபஞ்ச மனத்திலேருந்து ட்ரா பண்ணி ட்ரா பண்ணி இங்கே செந்திலாக வாழ்ந்த அந்த தன்மை அத்தனையும் வந்து அங்கே வெளிப்படும் பொழுது அவைகளுக்கு அடியில் மூலமாக அவைகளை பதித்து கொண்டது நான் என்ற உடலளவான ஒரு செந்திலாகும். ஸோ அவரை கூர்மையாக பெயர் கூட சொல்லாமல் அவர் பின்னாடியே நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா உண்மையான மௌனம் சித்திக்கும், பொய்கள் தாமாகவே விழும். இது வந்து இந்த ஊரடங்கு காலமெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும், அதுவும் வந்து இந்த ஆன்ம ஞானத்தில் தாபம் கொண்ட அனைவருக்குமே இது வந்து ஒரு அற்புதமான நிலையை வந்து பிரபஞ்சமே உருவாக்கி கொடுத்துருக்கு. உங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப வேட்டை, அதனால் மூழ்கி விடுங்கள். அது 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 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, அப்படியே போய் ஒரு சைலன்ஸும் அப்புறம் ஒரு அச்சலத்தன்மையும் இருக்கும். அந்த அச்சலத்தன்மையை வந்து நீங்கள் வந்து உங்கள் பார்வையை தாண்டிய, உங்கள் நான் அழிந்த இடத்தை தாண்டிய அது பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வாகும். அதுவே அச்சலமாகவும் மௌனமாகவும் இருக்கும். அதுவே உள்கடந்த தன்மை, அதிலேயே தோய்ந்திருப்பது தான் வந்து இந்த விசாரம் அப்படின்றது. இது ஒரு பார்வை தான், ரொம்ப எளிது. அப்புறம் நீங்கள் எழுதியிருக்கிறது, மேலும் இந்த ஊரடங்கு காலத்தில் விசாரத்திற்கு பயன்படுத்த முடிவு செய்து நான் 7 நாட்களாக மௌனமாய் இருக்கிறேன். ஆனால் இப்பதான் மனம் அதிகமாக வெளிவருகிறது. இந்த இடத்தில் உற்று கவனிக்கும் போது சொல்பவர் யார், மறுப்பவர் யார், மூலத்தை அறிய முடியவில்லை அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. கரெக்டு, நல்ல ஒரு சத்தான ஒரு விஷயத்தில் மௌனமாக இருக்க உறுதி பூண்டு மௌனமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது வந்து ஒரு உங்களையே நீங்கள் அடக்கி வைத்து கொண்டு அதற்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கிறது, மௌன விரதம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்கு, யாருக்கு இந்த மாதிரியெல்லாம் அந்த அடைமொழி கொடுக்கப்படணும்? மௌன விரதம்ன்ற பெயர் கொடுக்காமல் ஏன் ரொம்ப சகஜமாக வந்து நீங்கள் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கக்கூடாது, ஈவன் தொடர்ந்தும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது? ஸோ இங்கே வந்து நீங்கள் மௌன விரதம்னு உங்களுக்கே ஒரு அறிவிப்பு, ஊரடங்கு சட்டத்தை எப்படி இப்போ வந்து அரசு அறிவிச்சிருக்கோ அதை போல் உங்களுக்கு நீங்கள் அறிவிக்கும் பொழுது யாருக்கு அறிவிக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஈகோவை நீங்களே தூண்டி விடுறீங்க, அகந்தையை தூண்டி விடுறீங்க. ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க? அதனால தான் ரொம்ப சகஜமாக இருக்கணும். அன்பஞ்சானன்றது வந்து ஜஸ்ட்டு ஒரு எண்ணம் நுணுக்கமாக வர இடத்துக்கு முன்னாடி நிற்கணும். அது வரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த எண்ணம் வரலை, இந்த மாதிரி வந்துடுச்சு, இந்த மாதிரி நானே எனக்குள்ள என்னை மீறி பேசினேன் அப்படின்றதெல்லாம் தெரியணும்னா எவ்வளோ கூர்மையான ஒரு பார்வை வந்து உள்ளே இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ தான் மனம் அதிகமாக வெளில வருகிறது அப்படின்னா ஏன் அதிகமாக, அதிகம் கம்மி அப்படின்றதெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் ஊரே அடங்கி கிடக்கு, சத்தமே காணும் ரோட்லலாம், உங்கள் வீட்லேயும் சத்தம் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் லைஃப்லேயே வந்து உள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு தான் இப்போ பெரும் பேச்சாக இருக்குது, உங்களுக்கு உள்ளே பேசுகிற எழுகிற எண்ண ஓட்டங்கள் தான். அதுவும் மனோவிரதம்னு சொன்ன உடனே அப்படியே ஒரே இறைச்சல் மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. அதில் வேறு நீங்கள் உற்று கவனிக்கும் போது அந்த இடத்தில் சொல்பவர் யார், மறுப்பவர் யார், மூலத்தை அறிய முடியவில்லை அப்படின்றீங்க. நீங்கள் பேசின பேச்சுக்கள் தான் திருப்பி உங்களுக்குள்ள வருது, அதனால் அதை நீங்கள் தானே பொறுத்துக்கணும். நீங்கன்னா யார், அந்த பேச்சுக்கள் உங்ககிட்ட தொனிக்கும் பொழுது அது ஏதோ இதனாலேயோ கேட்கப்படுகிறதுல அதுதான் பேரறிவு. அது பேசாமல் வந்து அதை பார்க்கணும், அட நான் பேசின பேச்சு தான் இங்கே யாருமே பேசலை, வெளியிலேருந்து யாரும் பேசலை, ஊரே அடங்கி கிடக்கு, எனக்குள்ளேயே அது தோன்றுகிறது. இதையே நீங்கள் வந்து மறுக்கணும், திருப்பி மறுக்கிறதுன்றது வந்து அகந்த வருதா இல்லையா? ஸோ அங்கே மறுப்பும் கிடையாது, ஏற்றுக்கொள்ளுதலும் கிடையாது.
சகஜமாக என்ன நிகழ்கிறதோ அந்த நிகழ்வு நிகழட்டும் நிகழாமல் இருக்கட்டும்ங்க, ஆனால் நிகழ்ந்து நிகழ்ந்து தான் நீங்கள் பேசினது அடங்கும், அடங்கி நின்று போயிடும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து டைட்டில்லாம் கொடுக்கக்கூடாது. இது பேர் சகஜ சமாதின்னு பேர், சகஜ சமாதின்னு பேர். இது கூட தேவையில்லாமல் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் அப்படியே சகஜ சமாதியில் மூழ்கி கிடக்கும். ஒன்றுமே தேவையில்லைப்பா, உனக்கு ஊரடங்கும் தேவையில்லை, எந்த மௌனவிரத ப்ராக்டிஸும் தேவையில்லை, ஆன்மீகமே தேவையில்லை, ஆன்ம ஞானமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆன்மபொருளே எல்லாமே அற்று, பொய்கள் அற்று தான் தானாக சுடர் விட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வளோதான், தூங்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து தூங்காமல் தூங்க போகிறீங்க, அவ்வளவே. இதை வந்து விரதம், மௌன விரதம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிக்கவே வேண்டாம். நீங்கள் பேசின பேச்சு தான் வரும் ஆரம்ப காலத்தில், அதை நீங்களே கேட்கறதுக்கு உங்களுக்கே வந்து நீங்கள் வந்து மௌன விரதம் டைட்டில் கொடுத்ததுனாலேயே முயற்சி பவராக உங்களை மாற்றிடுது. எதையோ சேலஞ்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு நீங்களே, பண்ணும்பொழுது அங்கே கான்ஃப்ளிக்ட் வரும்பொழுது தலைவலி வருது, அப்புறம் தடுமாற்றம் உள்ளதாக உணர்கிறீர்கள். மௌன விரதத்தை தொடர்ந்து செய்யலாமா வேண்டாமா தங்கள் அறிவுரை கூறுமாறு தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றீங்க. இதுக்கு எந்த இதுவுமே வேண்டாம், யாருமே உள்ளே வர வேண்டாம், பகவான் ரமணா வர வேண்டாம், புத்தர் வர வேண்டாம், படித்த படிப்புகள் வர வேண்டாம், எல்லாம் உள்ளே வந்து கட கட கடகன்னு சத்தம் போட போகுது. என்னுடைய சத்சங்கங்கள் கூட உள்ளே வந்து வேஸ்ட்டு. அப்போ வந்து நீங்களாக அப்படியே உங்ககிட்ட எழுந்த பேச்சை நீங்கள் தானே இங்கே கவனிக்க முடியும், பார்க்கும் பொழுதே அது சைலன்ஸ் ஆகிட போகுது. அந்த இடத்துல மகா மௌனம் சித்திக்க போகிறது, அச்சலத்தன்மையும் சித்திக்க போகின்றது. அவ்வளவே தான் வந்து விசார பார்வை, பார்வை இது வெறும் ஒரு பார்வை, அதுவும் மௌன பார்வை, அசைவில்லாத பார்வை, உற்று நோக்குதல், அசைந்து கொண்டிருப்பதை, அதாவது எண்ண ஓட்டத்தையோ விளக்கங்களையோ உணர்ச்சி மேலிட்ட தன்மைகளையோ நீங்கள் வந்து அங்கே வந்து நிலைநாட்ட போகிறதில்லை. எந்த சேலஞ்சஸும் கிடையாது, எந்த செய்தலும் கிடையாது. ஏன்னா செய்பவனே இல்லை, செய்பவனற்ற பார்ப்பவனற்ற வெற்று நோக்கமற்ற உணர்ச்சிகளை பார்க்காத, எண்ணங்களை பார்க்காத, அவைகளுக்கு காரணமாக இருக்கும் தோன்றாத மறையாத உணர்வுன்னு, அது உண்மையான பொருளை தூக்கத்தில் இல்லாமல் போயிடலையே நம்ம, அந்த மாதிரியான பொருளை பார்த்து கொண்டு இருத்தல் தான் இந்த விசார பார்வை. தைரியமாக பண்ணுங்கோ, எதுவாக இருந்தாலும் கேளுங்க. மௌனம் அப்படின்னா என்னன்றதை நம்ம நல்லா உணரணும், புரிஞ்சுக்கணும். நம்ம தூக்கத்தில் வந்து அடக்கிக்கிட்டு படுத்துருந்துல, மனத்தை அடக்கிக்கிட்டு, நினப்புக்களை அடக்கிக்கிட்டு, உடம்பு அப்படியே கிடத்திட்டு கிடக்கலை. தானாகவே மனம் என்ற பொய்யன், நான் என்கின்ற பொய்யன் மூலமாக உள்நுழையும் லோக்கல் மனம், லோக்கல் புத்தி இரண்டுமே ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சத்துக்கு போய் கலந்துருக்கு. பிரபஞ்சம்ன்றதும் வந்து ஒரு மொத்த பதிவுகளாக இருக்கும் ஒரு பெரிய மனம், அது காஸ்மிக் மைண்டு. அதுதான் வந்து இங்கே வந்து தொடர்ந்த பதிவுகளாக நான் மூலமாக, நான்ன்றது திருப்பி உடல் உணர்ச்சி. எல்லாரும் நம்மளை வந்து உடம்பாக தான் நினைக்கிறோம். நம்ம பேசும்பொழுது உலகத்தை சத்தியமாக நினச்சிக்கிட்டு சீரியஸாக உணர்ச்சி மயமாகி ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சதா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மூலமாக வந்து ஒன்று நினைப்புக்களாக ரியாக்ட் பண்ணுறோம், நினைப்புக்களை பேச்சுக்களாக வெளிப்படுத்துகிறோம், வெளிப்படுத்தாமல் இருக்கோம், கோபத்தை உள்ளே வச்சுக்கிறோம், சந்தோஷத்தை உள்ளே வச்சுக்கிறோம். ஆக மொத்தத்தில் எல்லாமே உடலளவான உணர்ச்சிகள். ஸோ இந்த உடலளவான உணர்ச்சிகள், உணர்ச்சி மயமாக இருக்கிறதெல்லாம் கூட ஆழ்ந்த உறக்கத்தில் அடக்கி வைக்கப்படவில்லை, சர்வ சகஜமாக இல்லாமலே போய்விடுகிறது. அதாவது இல்லாதது இல்லாது போய்விடுகிறது, நானும் இல்லை மனமும் இல்லை, அப்படி இரண்டும் அற்று போய்விடுகிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய யதார்த்த மௌன நிலை. தூக்கத்தில் எண்ண அசைவு இல்லை, உணர்ச்சி அசைவு இல்லை, நான் இல்லை, உயிர் பிரஜை இல்லை, பிரபஞ்சம் இல்லை, மொத்தமுமே பிரபஞ்ச மனம்ன்ற காஸ்மிக் மைண்டு, குவாண்டம் மெக்கானிக்கல், குவாண்டம் பயோ மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க், அது பெரிய ஹார்ட் டிஸ்க். இது விஞ்ஞானமே ஒத்துக்கிச்சு. அதாவது வந்து பிக் பேங்கை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள்லேருந்து சகலமான பேர்களும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலமாக தான், அதாவது அணுவுக்கும் கீழே இருக்கிற ஆதி மூலமாக இருக்கிற
ஒரு ஸ்பேஸ் இல்லை, குறைந்த அளவான ஸ்பேஸ், அதாவது எஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்ன்னுவாங்க, அதுக்குள்ளே வெற்றிடமே இல்லை, அதுக்குள்ளே கிரியேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரம்மாண்டம் வந்து ஒரு புள்ளியில் ஒயாமல் ஜனிச்சிக்கிட்டே தேச காலமாக பரவுது. அது மனிதன் மேலே வந்து படிஞ்சிடுச்சு. அவன் இங்கே இதோட ஆரம்ப புள்ளியிலேருந்து அவன் இருக்கான். அது எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவன் தூக்கத்தில் இந்த பிரபஞ்சம் வந்து அவனை தன்னுடைய விதை ரூபமாக மனமாக வைத்து கொண்டிருக்கின்றது அப்படின்றாங்க. அதனால் தூக்கத்தில் நீங்கள் புலன்கள்லாம் அடங்கி, மனம் அடங்கி, எண்ண ஓட்டம் அடங்கி, நினைப்பு மரப்பு அடங்கி, நான் அடங்கி, உணர்ச்சிகள் எல்லாம் அடங்கி, பிரபஞ்ச உணர்வுகள்லாம் அடங்கி, உயிர் பிரஜா அடங்கி, அச்சலம்மா தனியாக இல்லை, நீங்கள் உங்களோட முயற்சியே கிடையாது. ஸோ அதெல்லாம் சகஜமான நிலை. ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து வாங்கிக்குங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அதி சகஜமாக உங்கள் வீட்டிலேயோ எங்கேயோ நீங்கள் உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டும் பண்ணலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு பண்ண ஆரம்பிங்க. அப்படியே உட்காந்துருங்க, அப்படியே உட்காந்து பாருங்க. அதாவது வந்து உள்ள ஒருவனும் இல்லை. அதனால் நினைப்பு மறப்பு வந்ததுன்னா நீங்கள் பேசினதாக தான் இருக்கும், நீங்கள் நினச்சதாக தான் இருக்கும், நீங்கள் விவகரித்ததாக தான் இருக்கும், உங்கள் பழைய ஞாபகங்களாக தான் இருக்கும். அது உணர்ச்சி மயமாக காட்சியாகவும் ஒலியாக பேச்சுக்களாகவும் எண்ணங்களாகவும் நினைப்பு மறப்புகளாகவும் விட்டு விட்டு போகும். அதாவது லீனியராக ஒரு எண்ணத்தை நினைப்பீங்க, அப்புறம் திடீர்னு என்னமோ கேப்பு, அந்த கேப்பும் உங்களுக்கு தெரியாது, அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு வேறு ஏதோ நினைப்பீங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு போகுது. ஸோ மொத்தம் எல்லாம் நம்மளுடைய பழைய வாசனைகள் தான், சரக்கு தான் திருப்பி திருப்பி வருது. பட் இது வந்து போகிறதுக்கு அடிப்படையாக இருக்கிற உணர்வு வந்து என்றைக்குமே நீங்குவது இல்லை. அதில் இந்த பொய் மனம் வந்து பிரபஞ்சமாகவும் மொத்த மனமாகவும் தனி நானாகவும் தனி மனமாகவும் தனி மனிதனின் மனமாகவும் உணர்ச்சியாகவும் புத்தியாகவும் வருகிறது, அவ்வளோதான். ஸோ இதுக்கு இதை வந்து உணரணும் ஃபஸ்ட்டு. அங்கே இருப்பது, மூலத்தில் இருப்பது பெரிய மௌனம். அடக்கப்படாத தனி முயற்சியால் அடக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட மனம் மௌனம் அல்ல, தனி முயற்சியால் அடக்கப்பட்ட அசைவுகள் அடக்கப்பட்ட அச்சலத்தன்மை அல்ல. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த உண்மைக்கு வந்து தயாராகிடுங்கோ, மிக மிக மெதுவாக பண்ண ஆரம்பிக்கோ, நல்லதே நடக்கும்.